அங்கிருந்து 50 கிலோமீட்டர் கூட வரல. எல்லாம் கயிறுலாம் சும்மா லூஸ் ஆகி போச்சுங்க பாருங்கள், என்ன கயிறு கட்டி கூட்டிருப்பாங்க. நான் அப்பயும் சொல்கிறேன், நல்லா இழுங்க, கயிறு லூஸ் ஆயிரும், 50 கிலோமீட்டர் கூட போகல. உருவே கீழே வந்துட மாட்டேங்குது. ஐயோ ஐயோ, இந்த இங்கே பாருங்க, உருவே உருவிச்சு. இப்போ இழுத்து எல்லாத்தையும் பூராத்தையும் கொக்கியில் இழுத்து மாட்டிக்கிட்டு அப்புறம் புறப்பட வேண்டியது தான். நெல் வேறு லைட்டாக கொட்டிக்கிட்டே வருது. சரி, இழுத்து மாட்டிக்கிட்டு புறப்படுவோம். சும்மாவே தான் இருக்குங்க அவரு. இன்றைக்கி பொழுது பூரா பார்த்தீங்கன்னா சரியான அனல் காற்று வீசிக்கிட்டு இருந்ததுங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடப்பா பக்கத்தில் போய்கிட்டு இருக்கிறேங்க. இந்த கடப்பா பக்கத்தில் வந்துக்கிட்டு இருந்த லோடு ஏற்றிக்கிட்டு எனக்கு சரியாக வழி தெரியல. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் கேட்டேன், நான் ஓரம் கட்டிட்டேன். கட்டும் போது ஒருத்தர் கேட்கும்போது அவர் நம்மளுடைய நண்பர் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவர் பார்த்தது உண்மையே ரொம்ப சந்தோஷம். இவர் பேர் பார்த்தீங்கன்னா விஜய் கிருஷ்ணன். இவரை சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ இங்கேருந்து இவர் சித்தூர் போகக்கூடிய வழியில் போயிடுவார். நான் சென்னை போகக்கூடிய வழியில் இப்போ நான் கடப்பாலேருந்து அந்த ரவுண்டாலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவேன். இவரை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட பேசிட்டு அவர் கிளம்பிட்டார், நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன். இப்போ கடப்பா தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று வருதுங்க. கிட்டத்தட்ட நல்லா பார்க்குறது பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த ஊர் பேர் தாங்க என்னன்னு சொல்லி தெரியல. கோயில் நான்ஸ்டாப்பாக வண்டி நிப்பாட்டாமல் அப்படியே ஓட்டிக்கிட்டே வந்தேன். இப்போ திருப்பதிக்கு பக்கமாக இருக்குங்க. திருப்பதி பக்கமாக பார்த்திங்கன்னா இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சப்பாத்தி. அப்படியே வயிறுலாம் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர் இருக்குது ரெட் ஹில்ஸ். இன்னும் ஒரு 50-60 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு நிப்பாட்டி தூங்க வேண்டியது தான். ஏன்னா நாளைக்கு வந்து லோடு இறக்க மாட்டாங்களாம்மா. ஃபோன் பண்ணி கேட்டதுனால இறக்க மாட்டேன். இப்போ நேரம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 11:30 ஆகுது நைட்டு. சரி நண்பர்களே, அப்படியே நான் சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பாய். நைட்டு 2 மணி ஆகுதுங்க. சரியாக தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா என்ட்ராக போகிறேன் நைட்டு 2 மணிக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் முன்னாடி. ரெட் ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குங்க. 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நம்ம சிக்கன் ஒரு 1/2 கிலோ, அப்புறம் பார்த்திங்கன்னா சுரக்காய், அதெல்லாம் வந்து சிக்கன் சும்மா அப்படியே லைட்டாக தொட்டுக்கிறதுக்கு இது நைட்டு குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்குங்க. காலையில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு எந்திரிச்சேன். எந்திரிச்சு அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டுருக்குறேங்க. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் போய் நிப்பாட்டிட்டு இன்றைக்கி லோடு இறக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி லீவு நாள், ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால லீவு நாளுங்க. போயிட்டு பார்க்கலாம். இந்த ஊரில் என்னமோ இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. காருங்களாம் ஏகப்படத்தை நிற்கிது. என்ன ஃபங்க்ஷனா இல்லை என்னன்னு தெரியல. இன்றைக்கி சமைக்கிறது பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டங்க. கோவக்காய் பார்த்தீங்கன்னா கோவக்காய் பச்சடி செய்யலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஆனால் தயிர் வாங்க மறந்துட்டேன். அது ஒரு ஃபெயிலியராக போச்சு. அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ கறி கழுவ போகிறேன். கறி கழுவி பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சது போல் இருக்கிறத வச்சு சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். அது போல் தான் ஏதோ எனக்கு தெரிஞ்சது இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறேங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டருக்கு ஒரு மரத்துக்கு நிழலில் அழகாக நிப்பாட்டிட்டேங்க. இஞ்சி பார்த்திங்கன்னா இஞ்சியும் பூண்டும் இடித்து வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி இதெல்லாம் அறுத்து வச்சாச்சு. அடுத்து சமைக்க வேண்டிய வேலை மட்டும்தான். சமைச்சிடலாமா? ஓகே, சமைச்சிடுவோம். இருக்கிறத வச்சு சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். இன்றைக்கி நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி. Thank you.
சிக்கன் போட்டாச்சுங்க. அடுத்து வந்து அரிசி, ஒரு கொதி வந்ததுமே அரிசி போட்டு இறக்கிற வேண்டியதுதான். அரை கிலோ சிக்கன் பார்த்திங்கன்னா போட்டுட்டேன், வந்து அரிசி நல்லா ஊறிடுச்சு. 1.5 கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன், ஏன்னா சாயந்தரத்துக்கும் ஆகும்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன்னு வைங்களேன் மூடி. ஒரே 15-20 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு சாப்பாடு பிரியாணி ரெடி. நான் நினச்சி கூட பார்க்கல இன்றைக்கி வாங்கி சமைப்பேன்னு. சரி, இன்றைக்கி டைம் கிடச்சது, லோடு இறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த நாள் ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணோம், அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, வாங்கி சமைச்சு சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. எப்படி இருக்குங்க? சிக்கன் வாங்கினா சரி, சுரக்காய் வாங்கினா சரி, ஏன்னா சாயந்தரம் எல்லாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம். கோவக்காய் என்ன வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோவக்காய் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாகவே கடிச்சு சாப்பிட்றது அவ்வளோ அருமையாக இருக்கும். உண்மையாகவே கோவக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிக்கும்ன்றது இப்போ இடைப்பட்ட காலத்தில் தான் நான் சாப்பிட பழகிக்கிட்டேன், ஆனால் நல்லாயிருக்கும் உண்மையாகவே. கோவக்காய் வந்து பச்சையாக சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் உண்மையாகவே. எதுவும் குளிர்ச்சி தான் நினைக்கிறேன். சமைச்சு முடிஞ்சிருச்சுங்க, சக்சஸ்ஃபுல்லா எடுத்து ஓரமா வச்சிட்டேன். அது விசில் அடங்கட்டும், அப்புறமா சாப்பிடுவோம். அது வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேங்க. திறந்து பார்க்கலாங்களா, விசில் எடுத்துருவோம். சக்சஸ்ஃபுல்லா நல்லா வந்திருக்கணும். வாவ், எதிர்பார்த்தது போலவே பிரியாணி அருமையா வந்துருச்சு. ரெட் ஹில்ஸ் டோல்கேட்டு தாண்டி நிப்பாட்டி இருக்கேங்க. இங்கேருந்து சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன் லோடு இறக்கக்கூடிய பாயிண்ட்டு. அவங்களுக்கு லொக்கேஷன் கேட்டால், லொக்கேஷன்லாம் எனக்கு தெரியாதுங்க, அனுப்ப, நான் ஃபோனில் சொல்கிறேன் அப்படியே அட்டே கேட்டுக்கிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. சரி, இங்கேயே நிப்பாட்டிட்டேன். நைட் ஒரு 7-8 மணிக்கு கொண்டு வந்தாங்க, நிப்பாட்டிக்கங்க. காலையில் 5 மணிக்கு இறக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். இங்கே டோல்கேட்டுக்கு நிப்பாட்டிகிட்டு இருந்தேன், தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறேன், வண்டி வெளியே எடுக்க முடியாத மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு வண்டிங்க. போய் சொல்லிட்டு வந்தால் வண்டியை எடுங்க, அவன் வெளியே எடுத்துக்கிறான் அப்படின்னா. இருங்க, முன்னாடி இருக்கிற வண்டி எடுத்தாங்கன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு இந்த கேண்டர்காரரு. இதுதான் 6 வீல் வண்டி, பார்த்துட்டு உட்காந்துருக்குறேன். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க டோல்கேட்லேருந்து, ஒரு 2 கிலோமீட்டர் தான். ஃபோன் பண்ணி லொக்கேஷன் கேட்டுக்கிட்டேன், அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிக்கிட்டு தூங்குவோம். என்ன பண்ணுறது, ஆனால் ஓரளவுக்கு காற்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா அருமையாக அடிச்சிக்கிட்டு இருந்துச்சு, வெயில் ஒன்றும் பெருசாக தெரிவிக்கல. ரெட் ஹில்ஸ் பார்த்திங்கன்னா ஊர் உள்ள அந்த பஸ் ஸ்டாண்டு தாண்டி வந்து ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டாங்க. இங்கே தான் நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. காலையில் 5 மணிக்கு வந்து சாம்பிள் எடுத்துக்கிட்டு போயிட்டு அப்புறமா சொல்லுவோம் இறக்குறது என்னன்னு சொல்லிட்டு. இந்த பள்ளிவாசல் பக்கத்தில் தாங்க நிப்பாட்டியிருக்கேன், ரெட் ஹில்ஸ் பள்ளிவாசல். சரி நண்பர்களே, அப்படியே இங்கேயே நிப்பாட்டிட்டு தான் தூங்கணும். நான் தூங்கிட்டு காலையில் அப்படின்னா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய், எல்லாருக்கும் குட் நைட். சரி நண்பர்களே, சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெட் ஹில்ஸ் வந்தாச்சு. நல்லா பார்க் பண்ணி ஓரமாக நிப்பாட்டிட்டேன். இங்கே நல்ல ஒரு சேஃப்டியான இடம் தான் நினைக்கிறேன், ஏன்னா நிறைய வண்டிங்க எனக்கு பின்னாடி நிற்கிது, முன்னாடி நிற்கிது. சரிங்க, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் தட்டி விட்ருங்க, ஏன்னா அடுத்தடுத்த பதிவுகள் உங்களை தேடி வரும். ஓகே பாய், இங்கே இறக்கிட்டு அடுத்த லோடு எங்கே போகிறேன்னு சொல்கிறத நாளையிலிருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய்.